பையனை பெரிய ரன்னர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களாமே. நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது சார், பையன் அதுக்கு தகுதியானவனா இருக்கணும்ல. அதான தகுதி இல்லையா? ஓடுறதுக்கு ரெண்டு கால் வேணும், அதான் அவங்கிட்ட இருக்குல்ல. ஜெயிக்கிறதுக்கு தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். உங்க பையன் குதிரை பார்த்து ஒன்னா நிலாவை பார்த்து ஒன்னா ஆயிரம் சொல்லலாம், அதுக்காக அத்லட் ஆயிட முடியுமா? பாருங்க அவன் பாடி அவன் கண்ட்ரோல்லே இல்ல. இவெல்லாம் பேட்டரி டெஸ்டே பாஸ் பண்ண மாட்டான் சார். 26 வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். எவன் நல்லா ஓடுவான் எவன் நல்லா ஓட மாட்டான்னு பார்த்தாலே தெரியும். பார்த்தா தெரிஞ்சிருமா? இதென்ன யானைக்காலா? ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே நானா ஒரு முடி கட்டிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? மேலே போய் சேர்ந்துருவான். நாங்க பார்க்காத டெஸ்டா? புண்ணாக்கு பேட்டரி டெஸ்ட், அந்த ஆள் கோச்சா கார் மெக்கானிக்கா? எண்டூரன்ஸ், ஸ்ட்ரென்த், பிளெக்சிபிலிட்டி, எக்ஸ்ப்ளோசிவ் பவர், ஷட்டில் ஸ்விம், ஷட்டில் ரன், ஸ்பீடு, இவ்வளவுதானே? இது என்ன பெரிய கம்ப சூத்திரமா? அட ஆமா சார், எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. இவன் உடம்பு இவன் மூளை சொல்றத கேட்கணும், இவன் மூளை நான் சொல்றத கேட்கணும். இது ரெண்டுல எது மிஸ் ஆனாலும் ஹார்ட் லங்ஸ் 1008 பிரச்சனை வரும் சார். பாடி சயின்ஸ் ஒன்னு இருக்குல்ல. அது என்னது பாடி சயின்ஸ்? மைண்ட் சயின்ஸ் ஒன்னு இருக்குல்ல. சரி அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வெயிட் லிப்டர் எடுத்துக்கங்க. சாதாரணமா 80 கிலோ எடை உள்ள ஒரு ஆள் 80 கிலோ தூக்கலாம், ஒரு 100 கிலோ தூக்கலாம். ஆனா ஈரான்காரர் உசைன் ரேஷா சாதேங்கிறவர் 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸ்ல 472 கிலோ தூக்கிருக்கிறார். அது எப்படி? பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், இப்படி எல்லாமே பயிற்சி தான். பயிற்சிக்கு முன்னாடி இந்த பாடி சயின்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சென்ஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார். டிசி சொன்னாருன்னு தான் எப்படியாவது உங்க பையனை தேத்திடலாம்னு நான் இங்க வர சொன்னேன். இப்ப நான் மட்டும் இல்ல சார், எந்த கோச்சாலுமே உங்க பையனை தேத்த முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்புங்க. டேய் சோர்ன கட்டப்பல எட நிக்கிற பாஸ் சார், 8 ரவுண்ட் முஸ்ட பாஸ் சார். வெண்ண வட்டி பல 6 ரவுண்ட் ஓடிட்டு 8 ரவுண்ட் என்ன சொல்ற? ஓடா. வந்துட்டான் மேயிர மாட்ட நக்கர மாடு கெடுத்த கதை. அவன் கடக்குறான் எருமாடு. லிசன், 1958 மிகிர்சன் அப்படின்னு ஒரு 28 இளைஞன் நீச்சல் அடிச்சே இங்கிலீஷ் கால்வாய கடகிறான். பெரிய சாதனை. 30 அந்த சாதனையை யாருமே முறியடிக்கல. 13 ஒரு சின்ன பையன் அந்த சாதனையை முறியடிச்சு கின்னஸ் ரெக்கார்ட் பண்றான். அவன் யார் தெரியுமா? நம்ம குற்றாலீஸ்வரன். இந்தியாவிலேயே ரொம்ப சின்ன வயசுல அர்ஜுன் அவார்டு வாங்கினது அவன் மட்டும்தான். இன்னி வரைக்கும் அவன் அதுக்காக எவ்வளவு உழைச்சிருப்பான். அவன் கடல்ல நீந்த போறான்னு சொன்ன உடனே எத்தனை பேர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா? விடலையே. அவன் நீச்சல் போடல, எதிர் நீச்சல் போட்டான், சாதிச்சான். என்ன காரணம்? அவன் தன் மேல வச்சிருந்த நம்பிக்கை. இப்படி ஒருத்தனை 7 அடையாளம் கண்டுபிடிச்சு அவனுக்குள்ள இருக்கிற திறமை வெளியே கொண்டாந்து அச்சீவ் பண்ண வச்சாரு பாருங்க ஒரு கோச். அவர் கோச், இவன் காக்ரோச். உங்க பையன் மேல யாருக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இருக்குல்ல, யோசிங்க.